இதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் யூ கைஸ் ஹாவ் டு பிளே ரியலி ஹார்ட் ஈவன் மோர். சண்டை கிண்டை என்ன போட்டாலும் ஒரு ரூல் வச்சுக்கோங்க, என்ன சண்டை நடந்தாலும் வீட்டில் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம். ஐஸ்வர்யா ராஜேஷ் மேடம் உள்ள போனீங்களா, மணிகண்டா கூட பாத்தீங்களா, போட்டியாளர் கூட பேசுனீங்களான்னு வெளியே வந்துருங்க, இந்த மாதிரி ஐடியா ஐடியா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா இப்படி தான் மூக்கோடைஞ்சு நிற்பீங்க. என்ன ஆச்சுன்னா உள்ள போன ஐஸ்வர்யா ராஜேஷ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்க எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் சாப்பிடும்போது ஒன்னா உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தாங்க. ஆனா உள்ள இருக்க போட்டியாளர்களுமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ரூலை கொண்டு வரத்துக்கே நாங்கள் பயங்கரமா சண்டை போடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னவொன்னே பாவம் அவங்களுக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல. எல்லாத்துக்கும் மேலே இந்த சீசன் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அப்படின்ற மாதிரி வந்துட்டு போகிற போக்கில் ஒரு உருட்டை உருட்டிட்டு போயிட்டாங்க. ஆனால் இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க, இதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்துட்டு வர நாட்கள் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஒரு வார்த்தையை வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதை வேணால் ஒத்துக்கிறோங்க. அதுக்கப்புறமா உள்ள மற்ற போட்டியாளர்களுடைய வீட்டிலேருந்து வந்தாங்க, அவங்களுக்குலாம் எவ்வளோ நேரம் கொடுத்தாங்க, ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ நேரம், இவங்க பயங்கரமாக வந்துட்டு சாங்ஸ் எல்லாம் போட்டு டான்ஸ் ஆடுற அளவுக்குலாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நார்மலாக பிக் பாஸ் இப்படி செய்வாரா? ஸோ அப்போ பிக் பாஸே பார்ஷியாலிட்டி பார்க்குறாருன்றது ரொம்ப கிளியராகவே தெரியுதுங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்தால் மட்டும் டான்ஸ் ஆடுறது அது இதுன்னு பண்ணுறது, மற்றவங்களாம் வந்தால் ஜாலியாக பேசிட்டு மட்டும் போயிடணும், என்னங்க இது நியாயம்? சுமையிலும் இது போன்ற செய்திகளை விடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்கள்